ஹாய் கைஸ் ஐ எம் பேக் அண்ட் நான் தான் சீன் டிஜி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா ஸ்னீபீக் ஃபோன் நம்ம ஒர்க் அண்ட் ஆஃப் ரிவர் அண்ட் நான் இந்த அப்டேட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அண்ட் ஃபைனலி இந்த அப்டேட் வந்து வரப்போகுது. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ஸ்னீபீக் பார்க்க போகிறோம் அண்ட் நாலு ஸ்னீபீக்கும் நம்ம இன்றைக்கி ஒரேடியாக பார்க்க போகிறோம் அண்ட் அதுவும் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு கான்டென்ட் பிடிக்கும் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓசோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வாங்க கைஸ் இப்போ நம்ம கான்டென்ட் போகலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்னீபீக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம நேமோர் இருப்பார். ஸோ அந்த நேமோர் தான் கைஸ் ஓகே. அண்ட் நம்ம நேமோருக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எழுத்து, இந்த எழுத்து வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். இதுதான் கைஸ் நம்ம ஒகண்டாவோட அல்ஃபாபெட். ஸோ இது வந்து நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணலாம் அண்ட் நான் இங்கே ஃபோட்டோ கூட நான் அனுப்புகிறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த எழுத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா நேமோருக்கு வந்து டேஃபோ கிடைக்கிது, அதுதான் கைஸ் இதில் எழுதியிருக்காங்க. ஸோ வெரி ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, பட் அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஓகே கைஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஏற்கனவே நம்ம கணிச்சு வச்சது தான், நம்ம நேமோருக்கு வந்து டேஃபோ கிடைக்கணும்னு. ஸோ திட் இஸ் நோ சர்ப்ரைஸ். ஸோ நேமோரோட லுக்கு பார்க்க நல்லதான் இருக்குது கைஸ் அண்ட் அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த யூனிஃபார்ம் பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கைஸ் ஓகே. ஸோ நீங்கள் மூவியில் பார்த்த மாதிரி இந்த இதுவும் இருக்கும். நான் என்ன நினச்சேன்னா இந்த கிங் மாதிரி வருவார்ல அந்த மாதிரி யூனிஃபார்மும் இருக்கலாம் நான் நினச்சிருந்தேன், பட் பரவாயில்ல இது கொடுத்தாலும் பரவாயில்ல கைஸ். அட்லீஸ்ட் இந்த கேரக்டருக்கு வந்து நல்ல ரீவொர்க் வேணும், ஏன்னா இந்த கேரக்டருக்கு வந்து நிறைய ஃபேன் இருக்காங்க. ஸோ ஐ ஹோப் இது இந்த யூனிஃபார்முக்கு வந்து நல்ல ரெடியேஷன் கொடுப்பாங்க நான் எதிர்பார்த்துருக்கேன். ஸோ பார்ப்போமே ஓகே கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு ஸ்னீபீக் பார்ப்போம். அண்ட் ஃபோர் நம்ம செகண்ட் ஸ்னீபீக் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஷூரி தான். ஸோ வாங்க கைஸ் இப்போ நம்ம அந்த கேரக்டர் பற்றி நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ நம்ம ஷூரிக்கும் அதேமாரி ஆல்ஃபாபெட் வந்தது அண்ட் நான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். என்ன போட்டிருக்குன்னா நம்ம ஷூரிக்கு வந்து நியூ டேத்ரி கொடுக்குறாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க எப்போடா நம்ம ஷூரிக்கு வந்து நியூ மெத்தாவை கிடைக்கணும்னு. ஸோ நான் நினைக்கிறேன் இதுதான் கைஸ் நியூ மெத்தா. அண்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கும் பரவாயில்ல கைஸ் ஓகே, இந்த கேரக்டருக்கும் நல்லா மெத்தா வரட்டும் அண்ட் நல்லா சப்போர்ட் கைஸ் இந்த கேரக்டரும். ஸோ பார்ப்போமே ஓகே கைஸ் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லையானு. அண்ட் வாங்க கைஸ் இப்போ நம்ம அவங்களோட லுக்கு பார்ப்போம். ஸோ நம்ம ஷூரியோட லுக் பார்க்க நல்லா இருக்குது கைஸ் அண்ட் அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரம் நம்ம மூவிலேருந்து. அண்ட் இவங்களோட லுக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே கைஸ். ஸோ ஃபோ நம்ம கேமுக்கு வந்து அது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியல. அண்ட் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு டவுட் வந்திருக்கும், ப்ரோ அப்போ நம்ம ஷூரியோட பிளாக் பேண்டர் யூனிஃபார்ம் அது தருவங்களா இல்லைன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அது சந்தேகம் தான் கைஸ் ஓகே. ஸோ அது வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் ஓகே கைஸ். மேபி அவங்க ஏன் கொடுக்காமல் இருக்கலாம் நான் வந்து சொல்கிறேன், மேபி இந்த கேமில் வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணக்கூடாதுனால கொடுக்காமல் இருக்கலாம். அப்படி இல்லைனா மேபி மீட்மான்ல வந்து யூனிஃபார்ம் தந்தால் தரலாம். ஸோ ஒரு சினர்ஜி யூனிஃபார்ம் மாதிரி. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே கைஸ் என்ன கொடுக்குறாங்களா இல்லைன்னு தெரியல. ஸோ பார்ப்போமே ஓகே கைஸ். அண்ட் இப்போ வந்து நம்ம வேறு ஸ்னீபீக் பார்ப்போம் வாங்க கைஸ். தேர்ட் ஸ்னீபீக் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா நம்ம ரீரி வில்லியம்ஸ் அயன் ஹார்ட். ஸோ இப்போ நம்ம வந்து அவங்களோட ஸ்னீபீக்கை நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம் வாங்க கைஸ். ஸோ நம்ம அயன் ஹார்டுக்கு வந்து இதே மாதிரி ஒரு அல்ஃபாபெட் இருக்குது, அந்த அல்ஃபாபெட் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா நியூ யூனிஃபார்ம் அயன் ஹார்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம அயன் ஹார்டுக்கு வந்து நியூ யூனிஃபார்ம் தராங்க. ஸோ இப்போ வந்து அவங்களோட லுக்கை பார்ப்போம். ஸோ இதுதான் கைஸ் நம்ம அயன் ஹார்டோட நியூ யூனிஃபார்ம். அவங்களோட யூனிஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரம் மூவிலேருந்து அக்யூரேட்டாக நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு லுக்கு தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோட லுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தது வந்து அந்த சிலிக்கியான யூனிஃபார்ம் தான், பிகாஸ் இந்த யூனிஃபார்ம் வந்து ரொம்ப பேர் பிடிக்கல. ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி இவ்வளோ முக்கியம் இல்லை ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு என்ன முக்கியம்னா அட்லீஸ்ட் இந்த கேரக்டர் வந்து நம்ம எம்எஃப்எஃப்லேருந்து டேமேஜ் பண்ண முடியுமா நான் நினச்சிருக்கேன். ஐ ஹோப் ஸோ அது வந்து ரிடென்ஷன் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாலாவது ஸ்னீபீக் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்னீபீக்கை பார்த்துருப்பீங்க அண்ட் அந்த கேரக்டர் தான் நம்ம எம்பாக்கு தான். ஸோ வாங்க கைஸ் இப்போ நம்ம அவரோட ஹிடன் டீட்டெயில்ஸை பார்ப்போம். நாலாவது ஸ்னீபீக்கோட அல்ஃபாபெட். ஸோ இந்த அல்ஃபாபெட்டில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன், அதில் என்ன போட்டுச்சுன்னா நியூ கேரக்டர் எம்பாக்கு அப்படின்னு போட்டுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் எம்பாக்கு நம்ம எம்எஃப்எஃப்க்கு வராரு. ஐ ஹோப் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டர். ஐ ஹோப் ஸோ நிறைய பேர் வந்து இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் அவரோட அந்த ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிளாக் பேண்டர் ஒன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கேரக்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபோ அவரோட லுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது கைஸ் அண்ட் அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க இன் ஒர்க் அண்ட் ஃபார் எவர். அண்ட் நாங்கள் வந்து இந்த ஃபோட்டோவை நான் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் ஓகே கைஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒக்கையும் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஓகே கைஸ். ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்களா இல்லையானு அண்ட் பார்ப்போமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு இனி எம்எஃப்எஃப்ல. அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எம்எஃப்எஃப்ல போயிட்டு நம்ம நேமோர் ஷூரி அந்த கேரக்டரை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கைஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் நம்ம யார் பார்க்க போகிறோம்னா நேமோர். ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் நேமோர்னாலுமே பில்ட் பண்ணிட்டேன் அண்ட் அவரோட பில்டு நான் இப்போதைக்கு காமிக்கிறேன் வாங்க கைஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபார் கியர் நான் இப்போ தான் லெவல் 25 லெவலில் முடிச்சிட்டேன் அண்ட் ஒசர் 3 கூட நான் பண்ணிட்டேன்.
அண்ட் மறக்காமல் ஊரும் நிச்சயமாக வைக்கணும். ஓகே, எவ்ரி ஸ்லோலையும் ரெண்டு ரெண்டு ஊராக வைங்க. அண்ட் நான் வந்து ஒரே ஒரு யூடியூப் மிஸ்ஸிங் வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா என்னோட டைப் இப்போ தான் டைப் 4ல இருக்கேன். அண்ட் ஃபோர் நம்ம ஐசிஐடி வந்து பவர் ஆஃப் ஆங்கிரி ஹால் கூட செட். அண்ட் செட் வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த கேரக்டர் வந்து பிசிக்கல் அட்டாக் கேரக்டர், ஸோ அதுதான் வச்சிருக்கேன். ஸோ ஃபோர் நம்ம நேமோர்க் வந்து ப்ரீவியஸான யூனிஃபார்ம் இந்த யூனிஃபார்ம் தான். அண்ட் நம்ம ஃபினிக்ஸ் அண்ட் இந்த யூனிஃபார்ம் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போதைக்கு மெத்தாவில் இல்லை. அண்ட் வாங்க கைஸ் இப்போ நம்ம அவரோட ஸ்கில்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்கில் புரிய வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்கில், செகண்ட் ஸ்கில் அண்ட் தேர்ட் ஸ்கில் அண்ட் ஃபோர்த் ஸ்கில். பார்க்குறதுக்கு அனிமேஷன் நல்லா இருக்குது. நாலாவது ஸ்கில் அண்ட் அஞ்சாவது ஸ்கில் டேமேஜ் கொஞ்சோன்னு தான் இருக்குது கைஸ். ஓகே, ரொம்ப குறவு. அண்ட் ஆறாவது ஸ்கில் வந்து இதுதான் கைஸ். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கலாம் டேமேஜ் ரொம்ப குறவு கைஸ் ஃபோர் ஆறாவது ஸ்கில். அண்ட் இதுதான் கைஸ் அவரோட டேமேஜ். அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேமோரோட ஸ்கில்ஸ் அண்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸும். அண்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கோம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இப்போதைக்கு மெத்தாவில் இல்லை, ஸோ ரொம்ப குறவு. ஐ ஹோப் இதுக்கு வந்து நல்ல ரிடென்ஷன் கொடுக்கணும். அவரோட நியூ யூனிஃபார்ம் வந்தால் தான், ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா நம்ம ஷூரி. ஸோ ஷூரி வந்து நான் எல்லாமே அப்கிரேட் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, ஒன்லி டே 3 பண்ணுறது தான் வேலை. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் லெவல் 70 அன்டில் கொண்டுட்டு வந்துட்டேன். அண்ட் கேவ் கூட நான் எல்லாமே அப்கிரேட் பண்ணிட்டேன். விற்காதது வந்து ஊர் ஒண்டி தான். ஐசைட் கூட எல்லாமே வச்சுட்டேன். ஸோ வாங்க கைஸ் இப்போ நம்ம அவங்களோட ப்ரீவியஸான யூனிஃபார்ம் பார்ப்போம். ஸோ நம்ம ஷூரிக்கு ப்ரீவியஸான யூனிஃபார்ம்னா இதுதான் கைஸ். ஓகே, நம்ம பிளாக் பேண்ட் ஒளி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு கூட சொல்ல முடியாது, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் கூட இல்லை. அண்ட் பிளாக் பேண்ட் 2 தான் இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு நல்ல யூனிஃபார்ம் கொடுக்க போகிறாங்க. ஸோ வாங்க கைஸ் இப்போ நம்ம அவங்களுக்கு வந்து ஸ்கில் புரிவு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்கில், செகண்ட் ஸ்கில் அண்ட் தேர்ட் ஸ்கில் அண்ட் நாலாவது ஸ்கில் அண்ட் அஞ்சாவது ஸ்கில். பார்க்குறதுக்கு எல்லாம் டீசெண்டாக தான் இருக்குது கைஸ். ஸோ இதுதான் கைஸ் நம்ம ஷூரியோட ப்ரீவியஸான யூனிஃபார்ம். அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ஸ்கில்ஸ் அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸும். ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்கில்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது கைஸ். ஓகே, ரொம்ப ஓஹோ ஆஹான்னு ஒன்றும் சொல்ல முடியல. பிகாஸ் இந்த யூனிஃபார்ம் வந்து ரொம்ப வருஷமாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது வர ஒரு நியூ யூனிஃபார்முக்கு நிச்சயமாக டேமேஜ் தேவைப்படுது அண்ட் ஆல்சோ சில பர்ஃபார்ம் தேவைப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நியூ யூனிஃபார்மில் இருக்கும் நான் எதிர்பார்த்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கேரக்டர் பார்ப்போம். நெக்ஸ்ட் கேரக்டர் நம்ம யாரை பார்க்குறோம்னா அயன் ஹார்ட். ஸோ இந்த கேரக்டர் வந்து ஒரு ப்ரீமியம் கேரக்டர் கைஸ். சேம் எக்ஸாக்ட்லி நம்ம நேமோர் மாதிரி தான். ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து நியூ யூனிஃபார்ம் ஒட்டி தான் தராங்கன்னு சொன்னாங்க. ஸோ வீக்கினா அல்ல கூட தெரியல. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ தான் இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு நியூ யூனிஃபார்ம் தர போகிறாங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் தர போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பயோச்சும் இந்த கேரக்டர் வந்து நல்ல ரீவொர்க் வேணும் நான் எதிர்பார்த்துருக்கேன். ஸோ இந்த கேரக்டர் வந்து நான் ஒன்றுமே பில்ட் பண்ணல கைஸ். ஓகே, ஸோ நான் அப்படியே தூங்கி தான் வச்சுருக்கேன். இன்னும் மெகா டே 2 கூட நான் ஒன்றும் போடல. ஸோ பார்ப்போமே அந்த நேரம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. பிகாஸ் நானும் யோசிச்சிருக்கேன் இந்த யூனிஃபார்ம் வாங்கணுமா இல்லையான்னு. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போமே. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா அவங்களோட ஸ்கில் புரியும் வாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்கில், செகண்ட் ஸ்கில் அண்ட் தேர்ட் ஸ்கில் அண்ட் நாலாவது ஸ்கில் அண்ட் பார்க்க டீசெண்டாக தான் இருக்குது அண்ட் அஞ்சாவது ஸ்கில் அண்ட் ஃபோர். நம்ம அயன் ஹார்ட்க்கு வந்து நிச்சயமாக இந்த கேரக்டருக்கு வந்து யூனிஃபார்ம் தேவைப்படுது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க அவங்களோட நார்மல் கேரக்டர் கூட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேரக்டருக்கு வந்து நிச்சயமாக ஒரு யூனிஃபார்ம் வேணும். ஸோ இப்போ ஒரு யூனிஃபார்ம் வருமே, ஸோ அதில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் கைஸ் இந்த கேரக்டர்ஸ் அண்ட் இதுதான் கைஸ் ஃபார் மை கான்டென்ட். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருக்கும். அண்ட் ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த ஸ்னீப்பிக்கில் யார் வர போகிறாரு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் பிளாக் பேண்டருக்கு ஒரு யூனிஃபார்ம் தேவைப்படுது. அண்ட் ஸோ ஒக்கையும் இது நம்ம கேமுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்த்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நான் உங்களை அடுத்த கான்டென்ட் சந்திக்கிறேன். சி நெக்ஸ்ட் ஒன். டாடா, பை பை, அடியோஸ் கைஸ்.